தனியரசு சார் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராக இன்று காலை நடந்த சம்பவங்களை உங்களின் பார்வையில் எவ்வாறு நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் களத்தில் அரசியல் களத்தில் நிர்வாக களத்தில் ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருந்தது அதாவது புரட்சித்தலைவர் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலமனை அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த இரட்டை தலைமை பொறுப்பேற்ற பிறகு அது படிப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதனுடைய அரசியல் நிகழ்வுகளும் நிர்வாக நிகழ்வுகளும் மக்களின் அல்லது தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக தொடர்ந்து நடைபெறுகிறதை நம்ம பார்க்குறோம் அதனுடைய மக்களும் தொடர்ந்து அதை நிராகரித்து வந்த சூழ்நிலையில் இன்று பொதுக்குழு என்கின்ற பெயரில் ஒரு ஒரு கால்நடை சந்தையை போல இவ்வளவு மாபெரும் மக்கள் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுப்பாட்டோடு மிடுக்கோடு கற்பனை செய்து பார்க்க முடியாத அந்த நிகழ்வுகளையெல்லாம் தலைவர் அம்மாவும் நடத்தியதை நாம் பார்த்து பார்த்து ரசித்து உலகம் உயர்ந்த அந்த பொதுக்குழு அந்த கட்சியினுடைய பொதுக்குழு இப்பொழுது நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்புகிற நிலையிலிருந்து பொதுமக்களுக்கு இடையூறாக பல்வேறு நீதிமன்ற சிக்கல் அல்லது ஊடக விவாதங்கள் ஒரு வார காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாண்பு அதனுடைய மரியாதையை சிதைக்கிற வகையில் எடப்பாடியார் திட்டமிட்டு தொடர்ந்து தன்னுடைய ஒற்றை பதவி மோகத்திற்காக இவ்வளவு பெரிய சீரழிவை மக்களுக்கும் தந்தார் தொண்டர்களினுடைய நம்பிக்கை இழக்கிற வகையில் இருந்தது அது இந்த பொதுக்குழுவினுடைய காலை பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு கூடும் என்று அறிவித்துவிட்டு பதினோரு மணிக்கு மேல் கூடி வெறும் பத்து நிமிடம் இருபது நிமிடத்தில் அதுவும் என்ன பேசினார்களோ யாராரோ ஓடி வந்து மயக்கும் முன்னால் ஒரு 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 விரிபிடித்ததை போல பேசுகிறார் ஒரு பொதுக்குழு என்பது ஒரு நிதானமாக ஒரு ஒரு பாரம்பரிய மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு நிதானத்தோடு பெருந்தன்மையோடு அறிவு சார்ந்து அந்த தீர்மானங்களின் மீதோ அல்லது கட்சியின் நிலை குறித்தோ அது அறிவு சார்ந்த நிலையில் அது ஒரு சகிப்புத்தன்மையோடு மாற்று இருந்தாலும் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வது தான் பொதுக்குழு ஏன்னா நீங்கள் பொதுக்குழு தான் கட்சியினுடைய அதிகார மையம் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ அதிகார மையம் அப்படின்னு பார்த்தோன்னே பொதுக்குழுனா அந்த பொதுக்குழுவுக்கு வருகிறவர்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்கணும் அங்கே யாரும் இருக்கையிலேயே அமரலை மேடைகளில் நீங்கள் எந்த ஒழுங்கும் இல்லை நீங்கள் ஏற்கனவே நெறியாளையாக சொன்ன மாதிரி அங்கே எந்த புரோட்டக்கல் அதை வந்து அந்த முறைப்படுத்தப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு எந்த நிலை நிகழ்வுகளும் அங்கே நடக்கவே இல்லை அப்புறம் நீங்கள் ஏற்கனவே எந்த தீர்மானங்களை கொண்டு வருவதற்காக கடந்த பதினான்காம் தேதியிலிருந்து தீர்மான எல்லாம் உருவாக்கினீர்களோ அந்த குழு உருவாக்கியதோ இந்த எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றாமல் மொத்த தீர்மானத்தையும் நிராகரிக்கிறேன் என்று ஓடோடி வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார் அந்த சொன்ன உடனே அதை நான் என்று இன்னொரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஓடி வந்து சொல்லுகிறார் அதுவும் ஒரு பதட்ட நிலையில் சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் அது இப்போ வந்து ஒரு 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 நிகழ்வு குறித்து அல்லது ஒற்றை தலைமை குறித்து நாங்கள் வந்து விவாதிப்பதற்காகத்தான் அந்த பொதுக்குழுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அதுக்கு தடையாக நீதிமன்றமும் தடை விதிக்கலை ஆனால் நீதிமன்ற நல்வா நல்வாய்ப்பாக இவ்வளவு பெரிய ஒரு சதியை சூழ்ச்சியை எடப்பாடி செய்து முடித்து விட்டு இருபத்தி மூன்றாம் தேதி நாள் குறித்து ஒற்றை தலைமைக்கான அந்த முடிசூட்டு அந்த விழாவை தான் அவர் ஏற்பாடு செய்துட்டு ஆனால் அது நல்லவேளை நீதிமன்றத்திற்கு அண்ணன் ஓபீஸ் போகிறார் நீதிமன்றத்தில் அது தடை செய்யப்படுகிறது அதாவது அந்த ஒற்றை தலைமை முழக்கத்தை தவிர வேறு தீர்மானங்களை கொண்டு வராங்க அதுதான் இப்போ நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்ற நீதி அரசர்களுடைய அந்த தீர்ப்பு மிகுந்த பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது இதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரிலே அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் பொதுமக்கள் வரவேற்கிறோம் இந்த நிலையில் அண்ணாதிமுக இந்த பொதுக்குழு ஒரு முறையற்ற நிலையில் நாகரீகமற்ற நிலையில் ஒரு அறிவு சார்ந்த நிலையில் அது விவாதிக்கப்படலை திரு தனியரசார் இப்போது காலை நடந்த சம்பவங்களை பாருங்கள் ஒருவேளை அவர் பொதுச் செயலராக வேணும் என்று முயற்சிக்கிறார் அது சரியா தவறா என்ற விவகாரம் மற்றொரு பக்கம் ஆனால் அங்கே கட்டவிழ்க்கப்பட்ட பல கவிதை கதை கதைகளை சம்பவங்களை நான் அவதானிக்க முடிந்தது சி வி சண்முகம் ஒரு சாதாரணமான சாலை ஓரங்களில் நடக்கின்ற ஒரு மனிதனை போன்று வீறு கொண்டு எழுந்தவர் சத்தம் போட்டார் ஆனால் அங்கே வடிவமைக்கப்பட்ட அனைத்து தொண்டர்களும் கூட்டத்தில் கூடினவர்கள் அனைவரும் சொல்லிக் கொடுத்ததை கிழிப்பிள்ளை போல் உச்சரிப்பதை போன்ற அனைத்து குரல்களும் ஓபிஎஸ்ஸை மிக மோசமாகவும் இபிஎஸ்னுடைய புகழாரமாக நடந்தது இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்கின்றது இதற்கு ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யாமல் உடனடியாக சில மணி துணிகளில் இது மாதிரி நடக்க வாய்ப்பில்லை நீங்கள் நான் நான் தான் அதை மொதல் சொன்னேன் அதாவது ஒரு நான்காண்டு காலம் எப்படி தன்னுக்கு பதவியை தந்து உலகத்துக்கு அடையாளப்படுத்திய சின்னம்மாவர்களையே தனிமைப்படுத்துகிற சூழ்ச்சியில் வென்ற எடப்பாடி தன்னோடு நிழலாக இருந்து இணையான அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு பயணித்த எட அண்ணன் தேசையும் மிக திட்டமிட்டு தன்னுடைய அவரிடமிருந்த ஆற்றல்களையும் ஆதரவையும் தன்வசப்படுத்துவதில் குறியாக இருந்து படிப்படியாக ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆண்டு காலம் அந்த முயற்சியில் ஈடுபட்ட தன்னுடைய உச்சத்தின் வெளிப்பாடு தான் நேற்று இன்று நடந்த அந்த பொதுக்குழுவினுடைய வெளிப்பாடு அதில் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ இவருக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடுன்னு சொல்கிறாங்க தொண்ணூத்தொம்போது நூறுன்னோட வச்சுங்க ஏன் உனக்கு அந்த பதட்டம்னு நான் கேட்குற அந்த கேள்விக்கு யாரும் அந்த பதட்டம் எடப்பாடியிடமே அந்த ஏன் இல்லை ஒரு 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 ஏன் ஒரு 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 இவ்வளவு பெரிய ஒரு பாரிய மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு கட்சிக்கு தலைவராக வரண்டு முடிச்சுவிட்டு கொள்ள எத்தனைக்கிற ஒருவர் ஏன் அந்த பதட்டம் அந்த பயம் நீங்கள் அதில் அதில் என்ன அது மட்டும் இல்லையா ஒரு தன்னோடு ஒரு 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 இருபது ஆண்டு கால நிர்வாகத்துலேயும் கட்சியிலையும் குடும்ப உறவுகளுக்குள்ள கூட இல்லாத உறவு எடப்பாடியும் ஓபிஎஸும் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இணைந்து பயணித்ததை நான் பல நாள் பார்த்துருக்கேன் அம்மா நிர்வாகத்தில் சின்னமா நிர்வாகத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் வெறும் பதினான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த ஏழு நாட்களுக்குள் இவர்களுக்குள் அவ்வளவு உறவையும் தகர்த்துவிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முழக்கத்தை திட்டமிட்டபடி நீங்கள் அந்த அவதூறுகளையும் தரக்குறைவான நாகரீகமற்ற வசை சொற்களால் அண்ணன் ஓபிஎஸையும் வைத்திலிங்கம் நினைவோம் ரொம்ப நேர்மையானது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அண்ணன் வைத்தியலிங்கம் இரண்டு பேரையுமே கடுமையாக துரோகிகள் என்றும் காட்டி கொடுத்தவர் என்றும் கடுமையான சொற்களால் சொல்லி தன்னுடைய சக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளையவே இப்படி அலட்சியப்படுத்தி மேடையிலே தண்ணீர் பாட்டலை எரிவது பேப்பர் காகிதங்கள் எறிந்து அவமானப்படுத்தியதெல்லாம் வரலாற்றில் இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் மிகப்பெரிய களங்கம் கரும்புள்ளி இதை இதை ஒழுங்கு செய்ய வேண்டுமானால் எடப்பாடி கட்சியை விட்டு நிற்கணும்